வாங்கம்மா வாங்க, கிறிஸ்துமஸ் தாத்தா ட்ரெஸ் எங்ககிட்ட இருக்கு, வந்து வாங்கிக்கோங்க. கிறிஸ்துமஸ் தாத்தா ட்ரெஸ் இருக்குது, தொப்பி இருக்குது. வாங்கம்மா வாங்க 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 வாங்க, எல்லாரும் வாங்க. ஏக்கா ஆமாக்கா, சீசன் வியாபாரம்க்கா. இந்த டைம்ல தானக்கா இந்த வியாபாரம் பண்ண முடியும். இந்த ஊர்ல இந்த கடை இல்லக்கா, நான் வாங்கி வச்சா விக்கல, அதனால தான் வாங்கி வச்சிருக்கேன். பாத்துக்கிடுங்க. ஆமா குழந்தை, விக்க தான் செய்யும். நீ சொன்ன மாதிரி சீசன் வியாபாரம் நல்ல வியாபாரம் தான் குழந்தை. ஏக்கா இவ்வளவு சைஸ்க்கு இருக்குக்கா? ஏக்கா ஒரு வயசு குழந்தையில இருந்து 100 வயசு தாத்தா வரைக்கும் இருக்குக்கா கிறிஸ்துமஸ் தாத்தா ட்ரெஸ். அப்படியே குழந்தை, ஒரு வயசு குழந்தைக்குலாம் இருக்கா? ஆமாக்கா, எல்லா சைஸ்லயும் வாங்கி வச்சிருக்கேன்க்கா. உள்ள ரேக்குக்குள்ள இருக்குக்கா, நிறைய ட்ரெஸ் வச்சிருக்கேன். எல்லா சைஸ்லயும் டிஸ்பிளேல வெளியே தொங்க விட்டுக்கேன். பாருங்க எந்த மாதிரி மாடல் எந்த சைஸ் வேணும்னு பாருங்கக்கா. ஏ பூ மாதிரி, நீ இப்படி எல்லாம் கேப்பேன்டா, உனக்காகவே பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஏன்னக்கா நீங்க அத்தவி பாப்பாவை ஊர்ல உள்ள பாப்பாங்கறிய நம்மளுக்கு அதை போட்டா ஒரு சந்தோஷம் வர, அதுக்கு பொடி இருக்குதான். வாங்கி போடுங்க அக்கா, யாரு கேட்க முடியும்? அப்படியே பூமாரி, நான் போட்டு காமிக்கணுமா? சரி போட்டு காட்டிடுவோம். இதுல என்ன இருக்கு அக்கா? நான் போட்டு காமிக்க, நீங்களும் வாங்குங்க அப்போ. அக்கா உங்களுக்கு இலவசமா தரேக்கா, உங்களுக்கு சேவை நான் யாருக்கு செய்ய போறேன்? அதான் போட போறேன் பூமாரி. ஏ பூமாரி எப்படி இருக்கு? என்ன நல்ல ட்ரெஸ் எடுத்தாரேன். இது வருஷத்துல ஒரு நாள் தான் போட போறா. இந்த வருஷம் வாங்கி குடுத்தீங்களா, எல்லா வருஷம் போட்டுக்கிடுவா? சரி குழந்தை, எங்க நாலு பேருக்கு சேர்ற மாதிரி ஒண்ணு ஒண்ணு எடுத்து வந்துரு. ஏக்க பூ மாதிரி அப்பா வேணுமா? ஆமா குழந்தை, அவைய மட்டும் என்ன போட கூடாது, அவையும் போடட்டும். ஏக்க எங்க அவசர வரவே, நான் இப்படியே நிக்க அசையாம கண்டுபிடிக்கதானே பாப்போம். சரி குழந்தை, அப்ப நான் திரும்பி நின்னு, என்ன கடை முழுக்க துணியா தொங்கிட்டு வச்சிருக்கு? இன்னைக்கு இவ கடையில போண்ட பஜ்ஜி இல்ல முழுக்க, எந்தால பயணம் போயிருப்பா? தோசப்பக்கா ஏக்க இந்த கடையில இருப்பால குழந்தை எவ்வளவு காண்மைங்கக்கா. ஏன் சரோஜா தெரியா, என்னாச்சு ஏக்க இன்னைக்கு போண்ட பஜ்ஜி எதுவும் போட்டு விக்கலீவா? இல்ல சரோஜா, நானும் அதுதான் வந்தேன். பாத்துக்க, வெறும் துணியை தான் வச்சு வித்துட்டு இருக்கேன். இன்னைக்கு எந்தாலும் ஒழிஞ்சு போனா நேத்தே உங்ககிட்ட சொன்னேன், கடையை உங்ககிட்ட விட்டுட்டு போயிட்டாலும் போன் வந்துக்கோ பேசிக்க போய்ப்பா. ஏக்கா இந்த கடையை வச்சிருக்கல, ஒரு பச்சி போனா ஒண்ணுமே போட மாட்டேங்க. இப்போ நேத்து கூட வேற கடையில இருந்து பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து வித்துட்டு இருக்கா, இன்னைக்கு இந்த துணியை வாங்கிட்டு வச்சு வித்துட்டு இருக்கா போலுக்க. இதெல்லாம் என்ன வியாபாரம் இவளுக்கு? டீ கடையில என்ன வைக்கணுமோ அதுதான் வைக்கணும். இதெல்லாம் என்ன வியாபாரம் எனக்கு தெரியல. ஏன் சரோஜா, அவளுக்கு பிடிச்ச வித்துட்டு போறா. அங்க பாரு, பூ மாதிரி ஒரு துணி எடுத்து போட்டுருக்கான். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. வாட்ச் சைஸ்க்குலாம் வச்சிருக்கேன். ஆன்ட்டி உங்க சைஸ்க்கும் இருக்கு. அப்படியே யா சைஸ்க்குலாம் இருக்காமா? ஆமா ஆன்ட்டி, நாங்க இந்த வீட்ல எனக்கு நானுக்கு அம்மாக்கு அப்பாக்கு எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் வாங்கிட்டோம். அப்படியே அப்ப மாதிரி உங்க வீட்ல எல்லாருக்கும் வாங்கிருக்கீங்களோ? ஆமா ஆன்ட்டி, எங்க வீட்ல எல்லாருக்கும் வாங்கிருக்கோம். வீட்ல எல்லாருக்கு எதுக்கு? இந்த வயசுல இந்த ரோசா பூ பொம்பளைக்கு இந்த ட்ரெஸ் தேவையா? இதுல புருஷனுக்கு என்னத்துக்கு? அவரே ஊதி உருண்ட மாதிரி இருப்பாரு. இந்த பிள்ளைகளுக்கு எடுத்துச்சு பரவாயில்ல, சின்ன பிள்ளைகள். இந்த கிழவனுக்கு கிழக்கு இந்த கழுத்து வயசுல தேவையா? ரோசப்பக்கா நீங்களும் இந்த ட்ரெஸ் போட போறீங்களோ? ஆமா சரோஜா, நான் கூட வேண்டாம்னு சொன்னேன். பாத்துக்க, வயசாயிட்டு நம்மளுக்கு எல்லாம் இது எதுக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா குழந்தை என்ன சொன்ன தெரியுமா? வயசானாதான் போடணும்.
இந்த Dress கிறிஸ்மஸ் தாத்தா தான போட்டுるவே அதனால பெரிய ஆட்கள் போடலாமா நாமக்க வச்சனே சைட் தான் அதனால எங்க நாலு பேருக்கு வாங்கிட்டோம் பாத்துக்க அப்படியே அக்கா நான் கூட சின்ன பிள்ளை தான் படணும்னு நினைச்ச அப்ப நானே வாங்கிக்கிறேன் சரோஜா அப்ப உங்க அம்மைக்கு தங்கச்சிக்கு தம்பிக்கு எல்லாருக்கும் சேர்த்து வாங்கிட்டு போ பச்சி போண்டா திங்க முடியல கோமா இருக்கு ஆமா நான் பச்சி போண்டா வாங்கிட்டு வரலாம் வாரே தனா வந்த மாதிரி அநியாயம் பண்ணியா எதுக்கு நீ இதெல்லாம் வச்சு வித்திட்டு இருக்க டீ கடையில என்ன விக்கணுமா அதான் விக்கணும் நீ எதுக்கு ஓனர் அப்படி சொல்றியா அந்த மாதிரி ரூல்ஸ்ல ஏதோ இருக்கு அப்படி எல்லாம் எதுவும் இல்ல எனக்கு என்ன பிடிக்குதோ அதான் விக்க முடியும் இனி பச்சி போண்டா கிட்ட வேற கடையில தான் பாத்திட்டு போறேன் உன்னை நம்பி வந்த யாமந்த கொண்டுக்கு தெரியுது ஓனர் தனாம பச்சி போண்டாவை யார் வாங்குவா இன்னைக்கு ஒரு வித்தியாசமா இருக்கட்டும் என்ன இது போட்டு வாங்கிட்டு போங்க ஓனர் உங்களுக்கு எந்த Dress வேணும் பாருங்க ஓனர் நீ போட்டனால அதான் வேணும் எனக்கு பாவடமா இருந்தல அந்த மாதிரி ஏ சைஸ்க்கு பாத்து எடுத்துடா ஓனர் அந்த Dress அது 2000 வருமே என்ன 2000ங்க அநியாயமான விலையா இருக்கு ஆமா ஓனர் அதுல பெல்ட் இருக்கு பாவடை இருக்கு ஃபேண்ட் இருக்கு நல்லா இருக்குல நீங்க போட்டியில வெச்சிருக்கீங்களா 10 வயசு கம்மியா காமிக்கவங்கள என்னது 10 வயசு குறைய காமிக்குவாங்க இதே மாதிரி ஒரு வார்த்தை யாரோ சொன்னாவளங்கட்ட 10 வயசு குறைய காமிக்கேன்னு யாரோ சொன்னாவளே ஐயோ ஓனர் கண்டுபிடிச்சுமோ என்னாச்சு ஓனர் ரொம்ப யோசிச்சிட்டு கேளு இதுக்கு எனக்கு ஞாபகம் வந்துட்டு அந்த பயண சிம்மக்காரையில சொன்னான் ஆமா நீ எப்படி அதே வார்த்தை சொல்லிட்டு இருக்க உனக்கு எப்படி அந்த வார்த்தை தெரியும் எந்த வார்த்தை ஓனர் அப்படி என்ன சொல்ல கூடாது சொல்லிட்டேன் இப்ப சென்னிய 10 வயசு கம்மியா காமிக்கானே அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டேன் அட ஓனர் என்ன பேசுறீ நீங்க உங்கட்ட நான் என்னத்த சொல்றேன்னு புரியலையா புரியலையா என்ன சொல்லியா அது வந்து ஓனர் துணி கடையில போய் நீங்க துணி எடுத்தீங்களா எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாவே இத போட்டா நீங்க 10 வயசு கம்மியா தெரிவீங்கன்னு சொல்லுவாவே அத தான் உங்களை பார்த்து நான் சொன்னேன் ஓனர் இதெல்லாம் தொழில் நேக்கு இது உங்களுக்கு தெரியாதோ இல்ல எனக்கு சந்தேகமா இருந்துச்சு அதான் கேட்டேன் என்ன உங்களுக்கு சந்தேகம் வந்துட்டேன்னு சொல்லுங்க அன்னைக்கு நான் உன்கிட்ட சொன்னேல சிம்மு வந்து யாரம் பண்ணானே நைட் ஆமா அதுக்கு என்ன இப்போ அவன் தான் சொன்னா என் சிம்மா வாங்கி பேசுனீல 10 வயசு கம்மியாயிரோனா அத நீங்க ஏன் சொன்னீலக்கோ எனக்கு ஞாபகம் இல்ல நான் சொன்னனோ எனக்கு ஞாபகம் இல்ல ஓனர் சொன்னாலும் சொல்றீப்பி அப்ப அதனால தான் என் வாயில வரதோ என்னமோ இருந்தால இருக்க அன்னைக்கு ரொம்ப கோவமா வந்தேன் என்ன சொல்லி தொலைச்சேனே எனக்கே தெரியல அந்த பேரியர்ப்பா எவனே தெரியல தூங்கவே விடல நீ சிம்மா வாங்கினா 10 வயசு கம்மியாயிரமா நான் கூட கொஞ்ச நேரம் நம்பிட்டே அதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு சரியான மோசக்காரனா இருப்பான் போல ஓனர் நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க ஓனர் நான் வந்து அவன மாதிரி எல்லாம் கிடையாது நான் சொல்வதெல்லாம் முற்றிலும் உண்மை ஓனர் இப்போ நீங்க வரும்போது நான் பொம்மை மாதிரி நின்னுட்டு இருந்தேன் இல்ல என்னையே நீங்க பொம்மை மாதிரி தான் நினைச்சியே அதனால தான் உங்களுக்கு சொல்லி ஓனர் நீங்க மட்டும் அதை போட்டியில வச்சிருங்க இப்போ 50 வயசு இருக்கீல்ல 40 வயசு மாதிரி ஆயிருவே 10 வயசு குறைஞ்சி பேரும் பாத்துக்கிடுங்க என்னது எனக்கு 50 வயசு மாதிரி தெரியதா ஆமா ஓனர் இந்த மாதிரி எல்லாம் வாய் பழந்தையில வச்சிருங்க 60 வயசு மாதிரி தெரியும் பாத்துக்கிடுங்க எங்க அம்மைக்கே 55 வயசு தான் ஆகுது அதுக்குள்ளே அந்த அளவுக்கு வெள்ளையாய் போச்சு உங்க அம்மத்தல எங்க அம்மைக்கு நரச்சி போச்சு நினைச்சியோ எங்க அம்மைக்கு இருக்கிறது இளநர பித்த நர ஓஹோ அப்படியா எனக்கு எத்தனை வயசுல அனக்கே சொன்னில வந்த வெறும் ஜஸ்ட் 26 வயசு ஆகுது அம்மா அனக்கு 27 சொன்னில வனர் அது எப்படி ஒரு வாரத்துக்குள்ள வயசு குறஞ்சி போச்சு எல்லாருக்கும் கூட தான செய்யும் அனக்கு அப்படியே சொன்னீங்க ஆமா என்கிட்ட அனக்கு அப்படி தான் சொன்னியே
அது வந்து அன்னைக்கு மறந்து சொல்லிப் பேனக்கிட்ட கரெக்ட்டா சொல்லியே. ஓனர் அப்படினா உங்க புள்ளைக்கு என்ன வயசு ஓனர்? உங்க புள்ளை பள்ளியோட்டல படிக்குது ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுக்கேன்னு சொல்லிட்டு இருக்கவே. ஆமா பள்ளியோட்டல படிக்குது ஹாஸ்டல்ல சேர்த்து கேக்கேனே. பள்ளியோட்டல படிச்சிட்டுனா பெரிய புள்ளை தான ஓனர்? ஆ எனக்கு சின்ன புள்ளை தான் இருக்கு. என் வயசை கூட்டி கூட்டி சொல்லனே ஆசைப்பட்டு தெரியலையோ. உனக்கு வயசு என்னது? அத அப்பவே சொன்னேல ஓனர். ஆர் முடிஞ்சி அஞ்சாவது நடக்கு இப்பதான். அதனால தான் எங்க பேரையே குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். வாய மூடுங்க ஓனர். கிறிஸ்மஸ் தாத்தா வாய்க்குல பேர் போறாரு. உனக்கு மட்டும் ரொம்ப சின்ன வயசு மாதிரி சொல்லி எனக்கு மட்டும் கூட்டி கூட்டி 50 வயசுக்கு கொண்டு போயிரு. உனக்கு கரெக்ட்டான வயசு சொல்ல முதல்ல. இவ்ளோ வளர்த்தி வளர்ந்திருக்க ஆர் முடிஞ்சி அஞ்சாவதா. என்ன என்ன ஏமாத்துறன் பாக்குறியோ? ஓனர் அது வந்து உங்களை விட 20 வயசு கம்மி. அப்போ என் வயசு என்ன இருக்கோனு நீங்களே நினைச்சிடுங்க ஓனர். அப்போ உனக்கு ஆர் வயசு? அத தான் நான் சொல்லிட்டு இருக்க ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்க. நான் பார்த்த வரைக்கும் இந்த பையன வயசு யாரும் உண்மையே ஒத்துக்கிட்டதே கிடையாது. 50 வயசுனா 25 வயசுங்கிறது. 25 வயசுனா 6 வயசுங்கிறது. குறச்சி சொல்லி என்னதான் கொண்டு போறீங்க சொல்லுங்க பாப்போம். சரி எனக்கு Dress எடுத்து போடு முதல்ல. நேராவது வட வேற வாங்கிட்டு போறேன். உங்களுக்கு எத்தனை வயசு பையன வயசானே எனக்கு என்ன? 6 வயசு இருக்கவேல தான் காதல் வர அந்த உலகத்துல. உங்களுக்கு என்ன வேணா எத்தனை வயசா வேணா இருந்துட்டு போகுது. Dress எடுத்தாலே பாருங்க. ஹாய் ஃபிரண்ட்ஸ்